ஹாய் மக்களே, பழமையும் நன்மையுன்ற நம்ப சேனலில் ஒரு குழந்தை வளர்ப்பு. நம்மளோட குழந்தை எப்படி வளர்க்குறோம், அவங்களுக்கு நம்ம எந்த அளவில் சப்போர்ட்டாக இருக்கும், ஒரு பேரண்ட்டாக நம்ம கடமையை எந்த அளவுக்கு செய்கிறோன்றத பார்க்கலாம். என் லைஃப்பில் நான் என் குழந்தைங்களை எப்படி மேனேஜ் பண்ணுறேன்றத ஒரு சில விஷயத்தை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். தயவு செய்து குழந்தைகள் முன் கணவன் மனைவி சண்டையே போடுக்கவே போடுக்காதீங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் தனியாக பேசிக்கோங்க. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறத குழந்தைங்க பார்த்தாங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற மரியாதை கண்டிப்பாக குறையும். இதை குழந்தைங்க நிறைய விஷயத்தில் அட்வான்டேஜாக எடுத்துப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும்போது கூட உங்ககிட்ட கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா உங்கள் மேலே இருக்க மரியாதையும் உங்கள் கணவர் மீது இருக்கிற மரியாதையும் கண்டிப்பாக குறையும். தயவு செய்து கணவன் மனைவியோட கருத்து வேறுபாடுகளை தனியாக பேசுங்க. குழந்தைகள் முன் மறுபடியும் சொல்கிறேன், சண்டையே போடாதீங்க. ஒரு பெண் எப்பொழுது முழுமை அடைகிறாள் என கேட்டாக்கா, தான் பெற்ற குழந்தையை நல்லபடியே ஆளாக்கி பிறரால் சான்றோன் என கேட்ட தாய், மற்றவங்களால் புகழ்ந்து பேசும்போது தான் ஒரு பெண் வந்து தான் பெற்ற குழந்தைக்கு முழுமையான ஒரு தாய்மையும் முழுமையான பெண்மையும் அடைகிறாள். நான் சொல்வேன், நான் பெற்ற மகனை சான்றோன் என கேட்ட தாய், அந்த மாதிரி தன் மக்களை வந்து மற்றவங்கள் மூலயமாக சொல்லும்போது அந்த தருணம் மிக அருமையான ஒரு தருணமாக நான் நினைப்பேன். ஒரு குழந்தை நல்லவராக வளர்வதும் தீய பழக்கங்களுக்கு அடிமையாகுவதும் பெற்றோர் கையில் தான் இருக்குது. ஏன்னா ஒரு நல்ல பேரண்டிங்கை வந்து பார்த்து தான் அவங்க வளர்கிறாங்க. நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு தாய் தந்தையினராக நம்ம கண்டிப்பாக இருக்கணும். குழந்தைங்களுக்கு மிக அதிகமான விலை கொடுத்து பொருட்களை வாங்கி கொடுக்கறதுனால தான் நம்ம குழந்தைங்க கிட்ட ரொம்ப அன்பாக பாசமாக இருக்கும். நிறைய பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு வெளிப்படுத்துகிறாங்க, காஸ்ட்லியான கிஃப்ட்டை கொடுக்கறதுனால அவங்க வந்து நம்ம அவங்க மேலே நிறைய அன்பு வச்சுருக்கிறதா குழந்தைங்க நினைப்பாங்க. அது மிகவும் முற்றிலுமான தவறான ஒரு விஷயம். குழந்தைங்களுக்கு உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துங்க. விலை மதிக்க முடியாத அற்புதமான உங்கள் நேரத்தை குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. விலை மிகுந்த பொருட்களை வாங்கி கொடுக்கறதுனால நீங்கள் குழந்தைகிட்ட பாசமாக இருக்கிறதா நினைக்கிறீங்க, ஆனால் அது கிடையாது. உங்கள் வாழ்வில் எவ்வளோ முக்கியம் என்பது அவர்களை கண்ணை பார்த்து உங்கள் உண்மையான அன்பை வந்து குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு முறையும் வெளிப்படுத்துங்க. குழந்தைகள் அவர்களுடைய பொறுப்புகளையும் கடமைகளையும் சொல்லி கொடுத்து வளருங்க. ஒரு ஆண் குழந்தையாக இருந்தால் ஒரு பெண் குழந்தையிடம், ஒரு ஃப்ரெண்டு, சிஸ்டர், நெய்பர், பெண் குழந்தைகளுக்கு எந்த அளவுக்கு மரியாதையாக நடத்த வேணுன்றத ஒரு ஆண் குழந்தைக்கு சொல்லி வளருங்க. ஒவ்வொரு முறையும் சொல்லும்போது பிறந்தால் மட்டும்தான் நம்ம கூட பிறந்த சகோதரி இல்லை, உன்னை கூட பழகிறவங்க எல்லாமே உன்னோட சகோதரியாக நீ நினைக்கணும்னு சொல்கிறத ஒரு ஆண் குழந்தைக்கு சொல்லி வளருங்க. ஒரு பெண் குழந்தையை வளர்க்குறத விட ஒரு ஆண் குழந்தைக்கு மிகுந்த அளவு பொறுப்பும் கடமையும் இருக்குது ஒரு தாய்க்கு. ஒரு ஆண் குழந்தை அழுதுன்னா பெண் போல அழாதே என சொல்லவே சொல்லாதீங்க. தயவுசெய்து பெண் குழந்தை போல தைரியமாக இரு. எந்த ப்ராப்ளத்தையும் பெண்ணை போல ஃபேஸ் பண்ணு சொல்லி வளருங்க. குழந்தைங்க எந்த பொருள் கேட்டாலும் தயவு செய்து நோ நோ என்ற வார்த்தையை மட்டும் சொல்லி வளருங்கள். நோ என்ற வார்த்தை கேட்டு வளரும் குழந்தைகள் மிகவும் சிறந்த நல்ல வளர்களாக குழந்தைகளாக வளர்கின்றன. கேட்ட பொருளை எல்லாம் கிடைச்சிருச்சுன்னா அந்த குழந்தைக்கு பணத்தோட வேல்யூம் தெரியாது. பெற்று வளர்க்கின்ற தன்னுடைய தாய் தந்தையினருடைய அருமையும் தெரியாது. ஒரு பண இழப்பை சொல்லி புரிய வைங்க. ஏன்னா ஒரு பொருள் வாங்கும்போது அந்த பொருளுடைய மதிப்பு தெரியணும், அந்த பணத்துடைய வேல்யூ தெரியணும், அதை வாங்கி தரவுடைய உங்களுடைய அருமையும் குழந்தைங்களுக்கு தெரியணும். ஒரு நாலஞ்சு முறை ஒரு பொருளை கேட்டவுடனே அது ரொம்ப முக்கியமாக இருந்தால் மட்டும் அந்த பொருளை நீங்கள் வாங்கி கொடுங்க. அப்போ தான் அந்த மணியோட வேல்யூ தெரியும், அந்த பொருளோட வேல்யூ தெரியும், அந்த மணி சம்பாதிக்க நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்ற வேல்யூ உங்கள் குழந்தையால் உங்களை புரிஞ்சிக்க முடியும். வேலைக்கு செல்லும் பெண்கள் எப்போதுமே குழந்தைங்க கிட்ட அவங்க கிட்ட பார்த்து அவங்க பக்கத்தில் உட்கார வச்சு சொல்லுங்க, குடும்ப பொருளாதார சூழ்நிலைக்காகவும் உன்னோட நலனுக்காகவும் நான் வேலைக்கு போகிறேன், உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், பணம் சம்பாதிக்கிறதுக்கு நான் இந்த அளவுக்கு நான் கஷ்டப்படுறேன்றதை குழந்தைங்களுக்கு புரிய வைங்க, வீட்டில் இருக்கவங்களுக்கும் புரிய வைங்க. உங்கள் குழந்தைங்கள், டீச்சர்ஸ், நெய்பர்ஸு, பெரியவர்கள் யாராவது குழந்தை தவறு செஞ்சால் திட்டினாங்கன்னா தயவு செய்து கண்டிச்சார்கள்னா பெரியவங்க யாராவது நம்ம குழந்தைய வந்து
கண்டிச்சாங்கன்னா குழந்தைகளுக்கு தயவு செய்து சப்போர்ட் பண்ணாதீங்க. என் குழந்தை ஏன் இப்படி சொல்கிறீங்க, ஏன் திட்டுறீங்கன்ற வார்த்தை சொல்லாதீங்க. குழந்தை வந்து அவங்கள பற்றி குறை சொன்னால் கூட உன் நலனுக்காக தான் சொல்கிறாங்க, உன்னே ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும், உன் நலனில் ரொம்ப அக்கறை வச்சுருக்காங்க, உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க, உன்னுடைய வளர்ச்சிக்காகவும் உன்னுடைய நலனுக்காகவும் தான் இதை சொல்கிறாங்க. குழந்தைய கண்ணை பார்த்து சொல்லுங்கள். அவங்க அந்த மாதிரி சொல்லும்போது அவங்க மறுபடியும் அந்த தவறு செய்ய மாட்டாங்க, அவங்கள நல்லா புரிஞ்சுப்பாங்க. நம்ம சொல்ல முடியாத பல விஷயங்கள் கண்டிப்புகளுடன் அடுத்தவர் சொல்லும்போது நம்ம குழந்தைகள் ஈஸியாக அதை திருத்திப்பாங்க, கடைபிடிப்பாங்க. பெரியவர்கள் எப்பொழுதும் முக்கியத்துவம் என்பதை சொல்லி கொடுத்து வளருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர், ரிலேஷன் யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்கள அமர சொல்லுங்கள், குழந்தைங்கள விட்டு சொல்ல சொல்லுங்கள், அவங்களுக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுக்க சொல்லுங்கள், அவங்கக்கிட்ட நலம் விசாரிக்க சொல்லுங்கள். தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தி அண்ணன் தங்கை எல்லா உறவுகளுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க சொல்லுங்கள். அவங்கள திருமண நாள், நியூ இயர், பொங்கல், தீபாவளி என்ற பல பண்டிகைகள் வரும்போது அவங்கள விஷ் பண்ண சொல்லுங்கள், அவங்களுக்கு விஷ் பண்ண சொல்லுங்கள். பிறந்தநாள் அந்த மாதிரி நேரத்தில் பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க சொல்லி குழந்தைக்கு பழக்க பண்ணி கொடுங்க. குழந்தைங்கள் இன்னும் உணவுடைய மதிப்பை சொல்லிக் கொடுங்க, வெஜிடேபிள்ஸ் ஃப்ரூட்ஸோடைய விட்டமின்ஸை சொல்லிக் கொடுங்க. ஃப்ரூட்ஸ் வெஜிடேபிள்ஸ் சாப்பிட்றதுனால ஏற்படும் நன்மைகளை பற்றி சொல்லிக் கொடுங்க. தண்ணீரோட முக்கியத்துவம், கரண்ட்டோடைய முக்கியத்துவத்தை பற்றியும் சொல்லிக் கொடுத்து வளருங்க. குழந்தைகள் உண்டான வேலைகளை அவரவர் செய்யறதுக்கு தயவு செய்து பழக்கி கொடுங்க. ஒரு சின்ன சின்ன வேலை, செடிக்கு தண்ணி ஊற்றுறது, துணி காய வச்சதை கொண்டு வர்றது, அவங்க ஷெல்ப்பை கபோர்டை வந்து கிளீனாக மெயின்டைன் பண்ணுறது, அவங்க புக்ஸ் எல்லாம் நீட்டாக கிளீனாக வைக்கிறது. தயவு செய்து குளிக்கும்போது அவங்களே குளிக்க பழக்கி விடுங்க. சின்ன குழந்தைகளாக இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு வேணும்னு இருக்க திங்ஸை எடுத்து அவங்களே எடுத்து பழகி, ட்ரெஸ்ஸு யூனிஃபார்ம்லாம் எடுத்து போட பழக்கி விடுங்க, பழக்கி சொல்லுங்கள். ஷூவெல்லாம் அந்தந்த இடத்துல வைக்க சொல்லி ஃபஸ்ட்லேருந்தே நீங்கள் பழக்கி விடுங்க. ஒரு குழந்தை வந்து கஷ்டப்படும் போது தன்னுடைய மனசை விட்டு பேசுறதுக்கு பேரண்ட்ஸு ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட ஓடி வந்து சொல்லு, நான் உனக்கு சப்போர்ட்டாக இருப்பேன் என்றதை குழந்தைக்கு சொல்லி புரிய வைங்க. எல்லா விஷயத்தையும் ஒரு ஷேரிங்காக, ஒரு ஃப்ரெண்டாக ஷேர் பண்ணுறதுக்கு, தோல் கொடுக்கறதுக்கு, அவங்க கையை பிடிச்சி தாங்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்கன்றதை அவங்க மனசில் பதிய வைங்க. ஒரு நல்ல குழந்தை வந்து ஒரு தோல்வியை தாங்கக்கூடிய மனப்பக்குவம் அவங்களுக்கு கண்டிப்பாக வரணும். ஒரு கேம்ஸில், ஒரு ஸ்கூல் கேம்ஸில், ரன்னிங் ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னா தயவு செய்து அவங்கள எல்லா கேம்ஸ்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லுங்கள். அவங்க தோல்வி அடையிறத மிக மகத்துவமாக நீங்கள் நினைங்க, வெற்றி தான் முக்கியம் நினைக்காதீங்க தயவுசெய்து. ஏன்னா வெற்றின்னு அடைஞ்சிட்டா அவங்க குழந்தை அந்த வெற்றியை மட்டும்தான் நினைப்பாங்க. தோல்வின்னு ஒன்று வரும்பொழுது அந்த தோல்விக்கான உண்டான முயற்சியை எடுப்பாங்க. ஒரு தோல்வியை எடுப்பரும்போது அந்த மனப்பக்குவமும் மன சகிப்புத்தன்மையும் வரும். என்னை பொறுத்த வரைக்கும் என் குழந்தை வெற்றி அடையிற தோல்வி அடையும் போது என் குழந்தைக்கு பல மடங்கு நம்பிக்கையும் விடாமுயற்சியும் அந்த தோல்வியை எப்படி ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியமும் வரும். கண்டிப்பாக நான் அப்படி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நினைப்பேன். ஏன்னா தோல்வியை தாங்குற மனப்பக்குவம் இருக்கும்போது அந்த குழந்தைக்கு மனசில் சகிப்புத்தன்மை வரும். இன்னொரு முறை எப்படி அதை கரெக்டாக பண்ணுவோன்ற ஒரு நெக்ஸ்ட்டு படிக்கட், நெக்ஸ்ட் லெவலுக்கு குழந்தைங்க போவாங்க. நம்ம சேனல் யாராவது டீச்சர்ஸ் யாராவது பார்த்துருந்தீங்கனாக்கா தயவு செய்து நல்லா படிக்கிற குழந்தைங்களுக்கு உங்கள் சப்போர்ட் தேவையே கிடையாது, அவங்க நல்லா படிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. சரியாக படிக்காத பசங்களை தயவு செய்து அவங்கள மோட்டிவேட் பண்ணி நல்லபடியே கொண்டு வாங்க. பேரண்ட்ஸையும் கூப்பிட்டு பேசுங்க, அவங்களுக்கு உண்டான மோட்டிவேஷனையும் உற்சாகத்தையும் தயவு செய்து கொடுங்க. உங்களுக்கு எந்த யார் யாருக்கு நீங்கள் கேட்டிருப்பீங்க தெரியாது, ஜேபி மேம். ஜேபி மேம் ரொம்ப ரொம்ப, அவங்க ஒரு ப்ரொஃபஸரு, அவங்க ரொம்ப நல்லா, அவங்களுடைய ஸ்பீச் ரொம்ப நல்லா இருக்கும். ஜெயந்தஸ்ரீ பாலகிருஷ்ணன் மேம், அவங்களோடைய உங்களுக்கு டைம் இருந்தால் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், அவங்களுடைய ஸ்பீச் கேளுங்க. ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஆசிரியர் அவங்க, அவங்களுடைய ஸ்பீச் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு பிடிச்சமான பெண்மணிகளை அவங்களும் ஒருத்தவங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க பேசுகிற விதம் எல்லாமே. அடம் பிடிக்கும் குழந்தைங்கள நம்ம எப்படி சமாளிப்பதுன்னு பார்க்கலாம். உங்கள் குழந்தை அடம் பிடிக்குதா, கவலையே படாதீங்க. மிகவும் எளிதாக உங்கள் குழந்தையை நீங்கள் மேனேஜ் பண்ணலாம். அந்த குழந்தைகிட்ட சொல், அன்பா அறிவான குழந்தை, இந்த மாதிரி பண்ணாத, இந்த மாதிரி பண்ணினா உன்னோட இமேஜ் கெடுவோன்ற மாதிரி பாசிட்டிவான திங்கிங்கை குழந்தைங்க மனசில் பதிய வைங்க. இந்த மாதிரி பண்ணும்போது அம்மாவுக்கு உன் மேலே வெறுப்பு உண்டாகும்,
உன்கிட்ட அம்மா ரொம்ப லவ்விங்காக இருக்கேன், அம்மா பாசமாக இருக்கேன், மற்றவங்க எல்லாரும் பாசமாக இருக்காங்க, நீ நல்ல பையன், நீ சாதிக்க பிறந்த குழந்தை, உன்னால் இந்த உலகுக்கு ஏதோ ஒரு விஷயம் நடக்க வேண்டி இருக்கு சொல்லி ஒவ்வொரு முறையும் குழந்தைய மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருங்க. நீ ரொம்ப நல்ல குழந்தை, உன்னால் முடியும் முடியும் சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருங்க. ஒரு குழந்தைக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருங்க. ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கனால அந்த குழந்தை வந்து எல்லா விஷயங்களும் உங்ககிட்ட வந்து எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. ஒரு ஒரு ஃப்ரெண்டால் மட்டும்தான் வந்து ஒரு குழந்தைக்கிட்ட ஒரு ஃப்ரெண்டாக ஒரு பேரண்ட் இருக்கும்போது தான் அந்த குழந்தை வந்து எல்லா விஷயத்தையும் ஈஸியாக வந்து சொல்ல முடியும். ஒரு குழந்தை வந்து நல்ல விஷயங்களை செய்யும்போது அவங்கள ரொம்ப நல்ல விதத்தில் என்கரேஜ் பண்ணுங்கள். ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டாங்க, சரியாக படிக்கலைன்னா உன்னால் முடியும், நீ நல்லா படி, நீ சாதிக்க பிறந்த குழந்தை, நீ கொஞ்சம் முயற்சி பண்ண, நெக்ஸ்ட் டைம் நீ நல்லா மார்க் வாங்குவ சொல்லுங்கள். இந்த மாதிரி மோட்டிவேட் பண்ண பண்ண ஒரு கிஃப்ட்டு, ஒரு சின்ன பொருளை கிஃப்ட்டு வாங்கி கொடுங்க. அந்த குழந்தை என்கரேஜ் பண்ணுற மாதிரி மோட்டிவேஷன் பண்ணுங்கள். மோட்டிவேஷன் பண்ணுறனால படிக்காத குழந்தை கூட ரொம்ப நல்லா படிப்பாங்க. எந்த ஒரு பொருளையும் அடம் பண்ணும்போது தயவு செய்து குழந்தைக்கு வாங்கி கொடுக்கவே கொடுக்காதீங்க. நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைங்க ரொம்ப அட்வான்டேஜாக எடுத்துப்பாங்க. உங்கள் குழந்தை ஏதாவது முடியலன்னு சொல்லி துவண்டு போகும்போது உன்னால் முடியும் முயற்சி பண்ணு என்று குழந்தைக்கு சொல்லி புரிய வைங்க. அது காலேஜ் படிக்கிற குழந்தையாக இருந்தாலும் சரி, எல்கேஜி படிக்கிற பிள்ளையாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்தளவுக்கு மோட்டிவேஷன் பண்ணுறீங்களோ, ஒரு தவறான பழக்கத்தில் இருந்தோ, சரியாக படிக்கலைன்னா கூட சரி, உன்னால் முடியும், நீ பண்ணுவேன், நான் உன்னை எதிர்பார்ப்பேன், உன்னால் செய்ய முடியும் சொல்ல 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 அந்த குழந்தைங்கக்கிட்ட நீங்கள் நிறைய சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாம். குழந்தைங்களோட நிறைய விளையாடுங்க, அவுட்டோர் கேம்லாம் போங்க, வெளியில் விளையாடுங்க. மொபைலுக்கு பதில் உங்கள் கையை கொடுங்க, உங்கள் டைமை கொடுங்க. குழந்தைங்களுக்கு வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது ஜாலியாக குழந்தைங்கள மாதிரி நீங்களும் சேர்ந்து விளையாடுறத மட்டும்தான் குழந்தைங்க எதிர்பார்ப்பாங்க. குழந்தைகளுக்கு மிக அழகான ஒரு விஷயமாக சொல்லி கொடுங்க, அமைதி, பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை என்ற வார்த்தையெல்லாம் அடிக்கடிக்கு வீட்டில் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருங்க. அவங்கக்கிட்ட இந்த மாற்றத்தை நீங்கள் ஈஸியாக எதிர்பார்க்க முடியும். இரவு தூங்கும் போது இறைவனுக்கு நன்றி சொல்லி தூங்க பழகி கொடுங்க. என்னெல்லாம் இல்லைன்றதை விட நம்மக்கிட்ட என்னெல்லாம் இருக்குன்றத குழந்தைங்களுக்கு சொல்லி புரிய கொடுங்க. பாதுகாப்பான சூழ்நிலை, நல்ல பேரண்ட்ஸோட நீங்கள் இருக்கீங்க, இதெல்லாம் உனக்கு கிடைச்சிருக்கு, இதுக்கெல்லாம் கடவுளுக்கு நன்றி சொல்லு சொல்லி கொடுத்து, நன்றி இருக்கிறதுக்கு நினச்சி நன்றி சொல்லி நன்றி சொல்லி குழந்தைங்களுக்கு பழக்கி கொடுங்க. இந்த மாதிரி நல்ல சொல்லி கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு நல்ல மெமரி பவர் வரும். ஒரு நாளைக்கு என்ன நிகழ்ந்ததை எல்லாமே, ஸ்கூலுக்கு போயிருக்காங்க அன்றைக்கி காலம்பிலேருந்து ஈவினிங் அவங்க வீட்டுக்கு வர வரைக்கும் என்னெல்லாம் நடந்ததுன்றத ஒன் டைம் அவங்கள வந்து அனலைஸ் பண்ண சொல்லுங்கள். அந்த மாதிரி பண்ணும்போது குழந்தைங்களுக்கு ஞாபக சக்தி ரொம்ப வரும். தவறு செய்யும்போது சாரி சொல்லவும், யாராவது நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும்போது தேங்க்யூ சொல்லவும் குழந்தைங்களுக்கு சொல்ல கொடுத்து தயவு செய்து வளருங்க. யார் எனது யாராவது மனசை வந்து கஷ்டப்படுத்தினா கூட அவங்க மனசு நோகாத மாதிரி அழகாக அமைதியாக பேச அவங்களுக்கு பழகி கொடுங்க. நீங்கள் ஒரு நான் என்ன நான் இப்போ வந்து ஒரு என் குழந்தைங்களுக்கு நான் ஒன்று ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஒரு சார்ட் மாதிரி நான் டோர் பின்னாடி ஒட்டி வைப்பேன், டேட் போடுவேன், மார்னிங் என்ன டைமுக்கு எழுந்துக்கிறாங்கன்றத போடுவேன் ஒரு காலம். நெக்ஸ்ட்டு வந்து அவர்கள் செய்யும் வேலை, காலம்பரை எழுந்து படிக்கிறது, அவங்க ஹெல்ப் பண்ணுற விதம், அவங்க ரொம்ப சாஃப்டாக அமைதியாக இருக்கிறது, அப்புறமேட்டு அவங்களுடைய ஷூ பேக்ஸு எல்லாமே அவங்கவுங்க கபோர்டில் ப்ராப்பராக எடுத்துகிட்டு போய் வைக்கிறது. ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஒவ்வொரு வீட்டுடைய சூழ்நிலை ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நான் காலம் போட்டு அண்டர்லைன் பண்ணி வச்சுருவேன். க்ரீன் கலர் ஸ்டார், எல்லோ கலர் ஸ்டார், பிளாக் கலர் ஸ்டார் வாங்கி வச்சுக்கோங்க. இல்லைனா ஸ்கெட்ச் பென் மூணு கலரில் வாங்கி வச்சுக்கோங்க. குழந்தைங்க பக்கத்தில் நிற்க வச்சுட்டு அவங்க ரொம்ப நல்லா கரெக்டாக குட்டாக நடந்துட்டாங்கன்னா வி குட். க்ரீன் கலர் ஸ்டாருக்கு வி குட் என்பதும், எல்லோ கலர் ஸ்டாருக்கு குட் என்ற ஒரு சிம்பிளும், பிளாக்கு ஓகே இல்லை பேட் என்ற மாதிரியும் நீங்கள் வந்து குழந்தைங்க வச்சு நீங்கள் அந்த ஸ்டாரை குழந்தைங்க மூலியமாகவே போட சொல்லுங்கள். காலம்பரை எழுந்திரிச்சிட்டாங்கன்னா அன்றைக்கி டேட் போட சொல்லுங்கள். பக்கத்தில் இருந்து ஒன் வீக்குக்கு நீங்கள் பழக்கி கொடுங்க இந்த இதுவை. காலம்பரை அந்த டைம்க்கு நீங்கள் சொல்லாமல் எழுந்திரிச்சிட்டாங்கன்னா க்ரீன் கலர் ஸ்டாரை கொடுத்துட்டு குட்ன்றத க்ரீன் கலர், குட்ன்றது க்ரீன் கலரில் ஸ்டார் போட சொல்லுங்கள். ஓரளவுக்கு ஓகேவா பண்ணியிருந்தாங்கன்னா எல்லோ கலர் கொடுத்து எல்லோ கலர் ஸ்டார் போட சொல்லுங்கள்.
ஓகே பெட்டராக இருந்ததுனாக்கா பிளாக் கலர் போட சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு 10 டேஸ்க்கு பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு குட்டியான ஒரு கிஃப்ட்டு வாங்கி கொடுத்து அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள். அப்புறம் அந்த கிஃப்ட்டை வந்து 15 டேஸாக ஆக்குங்க. அப்புறம் வந்து ஒரு 30 டேஸ், 1 மந்த்துக்கு ஒரு கிஃப்ட்டை வாங்கி வைங்க. அவங்களுக்கு பிடிச்ச கிஃப்டாக இருக்கட்டும், இதை நீ பண்ணினா இந்த கிஃப்ட் உனக்கு கிடைக்கும். க்ரீனில் நிறைய ஸ்டார்ஸ் வாங்கினீங்கன்னா உனக்கு ஃபஸ்ட் இந்த கிஃப்ட் கிடைக்கும். எல்லோவில் வாங்கினீங்கன்னா இந்த கிஃப்ட் கிடைக்கும். பிளாக்ல வாங்கினீங்கன்னா ஒரு கிஃப்ட் கிடைக்கும், அது சுமாரான கிஃப்டாக இருக்கட்டும். இந்த மாதிரி கொடுத்து நீங்கள் என்கரேஜ் பண்ணும்போது குழந்தைங்க அந்த க்ரீன் கலர் ஸ்டாரையே பார்ப்பாங்க, அவங்களுக்கு மோட்டிவேஷன் ஆகும். அந்த ஒரு திங்க், அந்த ஒரு கிஃப்டை வாங்கணுன்ற அவங்களோட எண்ணம் வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம குழந்தைய நல்ல முறையில் வழி நடத்தி கொண்டு செல்லலாம். ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து செயல்பட சொல்லுங்கள். பேசும்போது வார்த்தையை, தேவையான வார்த்தையை மட்டும் யோசித்து பேச சொல்லி பழகி கொடுங்க. ஒரு நான் எப்பவுமே காரில் டிரைவ் பண்ணும்போது, பைக்கில் டிரைவ் பண்ணும்போது யாராவது சிக்னல் இல்லாத நேரத்தில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் ஸ்டாப் பண்ணி நின்றுட்டு அவங்களுக்கு வந்து வழி அமுச்சு விடுவேன். அவங்க பார்த்துட்டு ஒரு குழந்தையாக இருந்தாலும் சரி, பெரியவளாக இருந்தாலும் சரி, இப்படி ஒரு பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் பண்ணுவாங்க. என் லைஃப்பில் ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம், நான் டிரைவ் பண்ணும்போது இதை எனக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு எனர்ஜின்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி நான் கார் டிரைவ் பண்ணும்போதும் பைக் டிரைவ் பண்ணும்போதும் நான் இந்த மாதிரி மற்றவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விடுவேன். விடுறதை பார்க்கும்போது என் குழந்தை வந்து என்னை பார்த்து ஸ்மைல் பண்ணி நைஸ்மான்னு சொல்லுவாங்க. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாராவது ஹார்ன் அடிச்சுட்டு ஃபாஸ்ட்டாக போனாங்கன்னா கண்டிப்பாக நான் ஓரமாக நின்றுட்டு அவங்கள வழிவிடுவேன். அவங்க திரும்பி ஒரு பார்வை பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க எந்த அவசரத்தில் போகிறாங்க நமக்கு தெரியாது. எதுக்காக ஹார்ன் அடிச்சுட்டு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறாங்கன்னு தெரியாது. மற்றவங்களுக்கு தயவுசெய்து முக்கியத்துவம் கொடுங்க. எதுக்கு நான் இதை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, ஒவ்வொரு சின்ன விஷயமும் நம்மளை குழந்தைங்க பார்ப்பாங்க. விட்டு கொடுக்குற மனப்பான்மை வரும், ஹெல்பிங் மைண்ட் வரும். கிளாஸ்லேயே ஏதாவது குழந்தைங்க ஹோம்ஒர்க் பண்ணலைனாலோ, ஏதாவது கொண்டு ஸ்நாக்ஸ் கொண்டு வரலனாலோ, ஏதாவது குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைனாலோ, ஃபஸ்ட்டாக என் குழந்தைங்க போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் சொல்லி கொடுக்குற ஒரே விஷயம், படிப்புன்றது செகண்ட் தான், டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வாழ்க்கைக்கு. குழந்தைங்களுக்கு இந்த டிசிப்ளின் இருந்தாலே எல்லாமே குழந்தைங்களுக்கு வரும். அது மாதிரி குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டாக நீ போய் ஹெல்ப் பண்ணணும், ஃபஸ்ட்டாக நீ இருக்கணும், நான் ஃபஸ்ட்டாக படிக்கணுன்றது சொல்ல மாட்டேன். டிசிப்ளின்லேயும் ஹெல்ப்பிங்லேயும் நீ ஃபஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்லி என் குழந்தைங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். ஏன்னா எனக்கு அந்த ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே. அதே மாதிரி என் குழந்தைங்களையும் நான் மோட்டிவேட் பண்ணி கொண்டு வந்துட்ருக்கேன். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் என் குழந்தைங்க என்கிட்ட வந்து ஓடி வந்து சொல்கிற கூடிய அளவுக்கு நான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் ரொம்ப ஒரு அவங்களுக்கு நல்ல ஒரு பேரண்ட்டாகவும் நானும் ஹஸ்பண்டும் கண்டிப்பாக இருக்கிறோம். அதே மாதிரி எந்த ஒரு விஷயமும் உங்ககிட்ட உங்கள் குழந்தைங்க வந்து சொல்லக்கூடிய அளவில் உங்களுடைய குழந்தைகிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருங்க. எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அன்றைக்கி என்ன ஸ்கூலில் நடந்ததுன்றத பக்கத்தில் உட்கார வச்சு கேளுங்க, தூங்க போகும்போது கேளுங்க. அவங்க அழகாக ஷேர் பண்ணுவாங்க. அவங்க ஏதாவது தவறு செஞ்சுருந்தாங்கன்னா தயவு செய்து திட்டாதீங்க. நெக்ஸ்ட் டைம் இந்த தவறு செய்யாத அளவுக்கு பார்த்துக்கோ சொல்லி குழந்தைங்கள என்கரேஜ் பண்ணுற மாதிரி பேசுங்க. காஸ்ட்லியான பொருள் வாங்கி கொடுத்து தான், மறுபடியும் நான் சொல்கிறேன், காஸ்ட்லியான பொருளெல்லாம் வாங்கி கொடுத்து தான் உங்கள் குழந்தைக்கு உங்கள் அன்பை செலுத்தணும், உங்களுக்கு உங்கள் அன்பை புரிய வைக்கணும்னு கிடையாது. குழந்தைய உங்கள் மடி மேலே உட்கார வச்சு உங்கள் அன்பை புரிய வைங்க, கையை பிடிச்சி சொல்லி கொடுங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் குழந்தையோட ஜாலியாக இருங்க. குழந்தைக்கிட்ட ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டை கொண்டு வாங்க. வீட்டுக்கு வந்தால் அம்மாவுடைய அப்பாவோட ஜாலியாக இருக்கலான்ற நினைப்போட குழந்தைங்க வரணும். தயவு செய்து நான் சொல்கிறேன், தப்பாக நினைக்காதீங்க, இந்த சீரியல் டிவிலாம் பார்க்காதீங்க. எங்கள் வீட்டில் 1 இயராக நான் டிவி கனெக்ஷன்லாம் எடுத்தாச்சு. ஏன்னாக்கா நான் டிவி கனெக்ஷன் இருந்தாலும் நியூஸை தவிர வேறு எதுவுமே பார்க்க மாட்டேன். இந்த சீரியல்லாம் என்ன, மாமியார் வருவாங்களே கொடுமை பண்ணுறது, மாற்றி மாற்றி தேவையில்லாத ஒரு விஷயமே தான் ஒண்டிகிட்டே வரும். அந்த மாதிரி எனர்ஜி, தேவையில்லாத எனர்ஜி வந்து வரும். அந்த டைமை பார்த்து நீங்கள் வேஸ்ட்டாக உங்கள் இது பண்ணிக்காதீங்க. பசங்க இல்லாத நேரத்தில் உங்களுக்காக உங்களுக்கு என்ன பிடிச்சமான விஷயங்களை உங்களுடைய டைமை நீங்கள் யூஸ்ஃபுல்லாக உங்களுக்காக பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் பாட்டு கேட்கணுமா, இல்லை வாக் பண்ணணுமா, இல்லை வெளியில் போகணுமா, நீங்களே ஷாப்பிங் பண்ணணுமான்றது உங்களுக்காக ஒரு நேரத்தை ஒதுக்கிட்டு உங்களுக்காக நீங்கள் 1 ஹவர்
1.5 hours உங்கள் லைஃப்பை நீங்கள் வாழுங்க. அப்போ தான் வாழ்க்கையில் ஒரு வெறுப்பு தட்டாது இருக்கிற லேடிஸ். ஏன்னா வீட்லேயே இருப்பாங்க, ஒர்க் பண்ணுவாங்க. ஒர்க் பண்ணாலும் உங்களுக்காக கொஞ்சம் டைமை வந்து ஒதுக்கிட்டு உங்களுக்குன்னு கொஞ்சம் டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியும். குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க உறவுகளுடைய முக்கியத்துவத்தையும், பெரியவங்களுக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கணுன்றதையும் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து வளருங்க. நம்மளுடைய கலாச்சாரத்தையும் நம்மளுடைய நாகரிகத்தையும் சொல்லி கொடுத்து வளருங்க. ஒரு ஆண் குழந்தை வளர்க்கும் போது ஒரு பெண் குழந்தையை வளர்க்குறத விட பொறுப்பு, பல மடங்கு பொறுப்பு வந்து ஒரு ஆண் குழந்தையை வளர்க்கும் போது இருக்கு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு பெண்ணை எந்த அளவுக்கு மதிக்கணும்ன்றத சொல்லி கொடுங்க ஒரு ஆண் குழந்தைக்கு. ஒரு பெண்ணுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்றத சொல்லி கொடுத்து வளங்க. ஏன்னா சமுதாயத்தில் இப்போ நிறைய பிரச்சனை நம்ம பார்த்துட்ருக்கோம். இதை நம்ம ஸ்கூலில் இருந்தோம் வீட்டில் இருந்தோம் கொண்டு வந்துட்டு இருந்தோன்னா தேவையில்லாமல் தவறுகளை, பல தவறுகளை நம்மளால் தடுக்க முடியும். நல்ல ஒரு கேர்ள்ஸை வந்து ஒரு பாதுகாப்பாக சூழ்நிலையை நம்ம கொண்டு வர முடியும். அது நம்ம பெற்றோராகிய நம்மக்கிட்டேயும் ஆசிரியர்கிட்டையும் இருக்குது. மனம் விட்டு குழந்தைங்க கிட்ட நல்ல சகஜமாக பேசுங்க. அவங்களுடைய ப்ராப்ளத்தை உங்ககிட்ட ஃபேஸ் பண்ணக்கூடிய, உங்ககிட்ட வந்து சொல்லக்கூடிய ஒரு தருணத்தை அழகாக அமைச்சு கொடுங்க. மிக 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 ரொம்ப எளிமையாக குழந்தைய வளர பழக்குங்க. ரொம்ப டாமுகமாக வளர பழக்கி விடாதீங்க. கேட்ட பொருளெல்லாம் மறுபடியும் சொல்கிறேன், கேட்ட பொருளெல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க. தேவையான பொருளை மட்டும் வாங்கி கொடுங்க. அந்த தேவையான பொருள் கூட 2-3 தடவை கேட்டதுக்கு அப்புறம் வாங்கி கொடுங்க. ஏன்னா அப்போ தான் அந்த மணியோட வேல்யூ என்ன தெரியும், அதை சம்பாதிக்கிறவுடைய பேரண்ட்டோட அருமை என்ன தெரியும், அந்த பொருளோடைய அருமை பற்றி தெரியும். திருப்பி நான் மறுபடியும் சொன்னதே சொல்கிறேன் நினைக்காதீங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு இப்போ நிறைய குழந்தைங்களுக்கு பணத்தோட வேல்யூவே தெரியாமல் இருக்குது, பேரண்ட்டோட வேல்யூ தெரியாமல் இருக்குது. ஒரு குழந்தை இருந்தாலும் சரி, அது ஒரு 4-5 குழந்தை இருந்தாலும் சரி, அந்த குழந்தைக்கு உண்டான மரியாதையை கொடுங்க. எப்பவுமே குழந்தைங்கிட்ட ஏதாவது முக்கியமான விஷயம் டிஸ்கஸ் பண்ணும்போது, முடிவெடுக்கும்போது குடும்பத்தில் உள்ள அனைவரும் உட்காந்து, சின்ன ஒரு எல்கேஜி படிக்கிற குழந்தையாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு 5 மாத குழந்தை கூட உங்கள் ஃபேஸை வச்சு நீங்கள் கோவமாக இருக்கீங்களா சந்தோஷமாக இருக்கீங்களா குழந்தை புரிஞ்சுக்கும். அந்த அளவுக்கு குழந்தைங்கள்கிட்ட அப்சர்வேஷன் இருக்குது. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, ஒரு எல்கேஜி படிக்கிற குழந்தைகிட்ட கூட கவனிக்காத மாதிரி தான் இருப்பாங்க. குழந்தைங்கக்கிட்ட அழகாக டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஒரு முடிவு எடுக்கும்போது உன்னோட ஒப்பீனியன் என்ன, நீ என்ன நினைக்கிற, அந்த மாதிரி கேளுங்க. பசங்கக்கிட்ட ஒவ்வொரு கேள்வியும் ஒவ்வொரு முக்கியத்துவம் கொடுக்கும்போது குழந்தைங்களுக்காக நம்மளை கூட முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, நமக்கு வீட்டில் இந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறாங்க நினைப்பாங்க. அவங்க ஏதாவது முடிவு எடுக்கும்போது, ஏதாவது செயல் செய்யும் போதும் ஓடி வருவாங்க உங்ககிட்ட, நான் இது செய்யட்டுமா இது பண்ணட்டுமான்னு சொல்லி கேட்பாங்க. சின்ன வயசுலேருந்தே இந்த ஹேபிட்டை கொண்டு வாங்க. வீட்டில் என்ன செய்கிறா இருந்தாலும் குழந்தைங்க கிட்ட கேட்டு கொஞ்சம் அவங்ககிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு செய்யுங்க. கேட்ட பொருளெல்லாம் வீட்டில் செஞ்சு கொடுக்காதீங்க. எல்லாரும் சாப்பிட்ற பொருளை மட்டும்தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு மனசளவில் சகிப்புத்தன்மை வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறோம்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். தேங்க்யூ.